ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பள்ளி கல்வித்துறையில் ஒரு சில முக்கியமான திட்டங்கள் அறிவிப்புகளாக வெளிவந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு மேம்பட பல்வேறு திட்டங்கள் அறிவிப்புலாம் வெளிவந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா, மாதந்தோறும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு பள்ளி மேலாண்மை குழுவின் உறுதுணையுடன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கியம், கவின்கலை, சூழலியல் சார்ந்த மன்றங்கள்லாம் பள்ளிகளில் புதுப்பிக்கப்பட்டு செயல்படுத்த வழிவகை செய்யப்படும். அதுக்கப்புறம் விளையாட்டு, நுண்கலை, இலக்கியம் என மாணவர்களுடைய ஆர்வத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து கலை திருவிழாக்களும் ஆகட்டும், விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படும். இதில் வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கல்வி சுற்றுல அழைத்து செல்லப்படுவார்களாம். அதுக்கப்புறம் வந்து மாணவர்களின் தனித்திறமைகளை மெருகேற்ற மலை சுற்றுலா தலங்களை பார்த்தீங்கன்னா கோடை கொண்டாட சிறப்பு பயிற்சி முகாம்கள்லாம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சூழலியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணியம், எதிர்காலவியல் இவையெல்லாம் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரும் கல்வியாண்டின் முதல் வாரத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளி மாணவர்களுக்கு மனநலம், குழந்தைகள் மீதான வன்முறை தடுத்தல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தடுத்தல், தன் சுத்தம் பேணுதல், இது மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. செயல்வெளி கற்றலை ஊக்குவிக்க பள்ளி தோறும் பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டங்கள்லாம் ஏற்படுத்தப்படும். அதில் விளையும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள்லாம் சத்துணவில் பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் செஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சர்வதேச சதுரங்க ஒலிம்பிக் வீரர்களுடன் கலந்துரையாட ஏற்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அறிவியல் ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த புதிய திட்டங்கள்லாம் சீக்கிரமாகவே அறிமுகப்படுத்தப்பட இருக்கான். அதுக்கப்புறம் தேவைப்படும் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய நல் இயல்புகளை மேம்படுத்தவும் நற்பண்புகளை உருவாக்கவும் பேரண்ட்ஸும் ஆகட்டும், பள்ளியும் ஆகட்டும், அரசும் ஆகட்டும் இவங்கெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கா. அத்தகைய இணைப்பை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கெல்லாம் வந்து இப்போ முன்கூட்டியே விடுமுறை விட போகிறாங்களாம். கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கமே கோடை வெயில் அதிகரித்து வருது. இப்போ நாளை முதல் பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் ஸ்டார்ட் பண்ண போகுது. இதனால் வெயிலின் உக்கரம் வந்து இன்னமும் அதிகரிக்கும் அச்சம் இருந்திருக்கு. அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சுட்டு கோடை விடுமுறையை வந்து முன்கூட்டியே விடலாமான்ட்டு பள்ளி கல்வித்துறை வந்து ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. இது விஷயமாக கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வெளியாக தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்த கல்வியாண்டுக்கான இறுதி நாளில் வந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் நடத்த திட்டமிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஸ்கூலை மூடணும் திட்டமிட்டிருக்காங்க. எக்ஸாமாக பார்த்தீங்கன்னா முன்கூட்டி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக லீவ் எடுத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடி சீக்கிரம் வெளியாகும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.